திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, இந்த நட்சத்திரத்தின் அதிபதி கிரகம் ராகு. இந்த நட்சத்திரத்தின் பாதங்களும் மிதுன ராசியிலேயே அடங்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு தசையே ஆரம்பமாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் முரட்டு சுபாவம் உள்ளவர், பலசாலிகள், எளிதில் கோபப்படுவார், புறம் பேசி திரிபவர், பொய் பேசவும் அஞ்சமாட்டார்கள், எப்பொழுதும் வியாதி உள்ளவராகவே இருப்பர். வசதியற்ற நிலையிலும் வாழ்ந்தாலும் கூடவே சிறிது இரக்க குணம் இவர்களிடம் காணப்படும். பாவம் செய்ய அஞ்சமாட்டார்கள். இவர்களின் மூக்கு எடுப்பாகவும் விழி சிவந்திருக்கும். அழகிய ரோமம் பெற்றவர், உயரமானவர், கண் நோய் உள்ளவர். மிருகசீரிடம் திருவாதிரை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த அன்பர்களே, திருவாதிரை நட்சத்திரத்தில் புதிர்மயமானவர்களாகவே இருப்பார்கள். ஸ்திர புத்தி இல்லாதவர்கள், அடிக்கடி மனம் மாறுபவர்கள், ஒரு சமயம் இருப்பது போல மறுசமயம் இருக்க மாட்டார்கள். இவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். சிறிய விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து விடுவார். சிறிது கஷ்டமானாலும் அழுது விடுவார். இவர்களின் உள்ளத்தை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர்களாகவே பெரும்பாலும் இருப்பார். இவர்கள் மிகவும் பொறுமைசாலிகளாகவே காணப்படுவர். ஆனால் இவர்கள் சிறிதும் பொறுமை இல்லாதவர். எக்காரியத்தாலும் அவசரமாக ஈடுபட்டு முயற்சிக்கவே முனைவர். மற்றவர்களை இவர்கள் உயர்வாகவே மதிக்க மாட்டார்கள். ஆனால் மற்றவரை விட தாமே எல்லா வகையிலும் உயர்ந்தவளாகவே என்னும் மனப்போக்கு இவர்களிடம் காணப்படலாம். இவர்களை மற்றவர்கள் அவசரக்காரர்கள் என்று நன்கு புரிந்து கொள்வர். அதனால் இவர்களிடம் எந்த ஒரு வேலையையும் ஒப்படைக்க தயங்குவர். அரசாங்க ஆதரவு பெற்றவராகவும் தந்தை தாயாரால் ஆதாயம் அடைபவராகவும் சிலர் வாழ்வர். திருவாதிரை முதற்பாதத்தில் பிறந்தவர் மருத்துவம், கட்டுமான பொருள், காகிதம், பொன்னகை வாணிபம், அரசு அலுவல், அமைச்சு, சேமிப்பு கிடங்கு போன்ற வகையில் பலர் காண்பர். பிற்பகுதியில் பிறந்தவர் செய்தித்துறை, புத்தக வெளியீடு, செய்தித்தாள் வெளியீடு, போக்குவரத்து துறை, பல பொருள் வாணிகம் போன்ற வகையால் பலனடைவர். திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களே, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பேச்சு சாதுரியம் மிக்கவர்களாக காணப்படுவர். வல்லமை மிக்கவராகவும் அழகிய மாதர்களின் விருப்பங்களை நிறைவு செய்பவராகவும் இருப்பார் எனலாம். இவர் கூட்டு குடும்பத்தில் வாழ்வதற்கு விரும்புபவராகவும் பொருள் ஈட்டும் வல்லமை படைத்தவராகவும் சகோதர சகோதரியர்பால் பாசம் மிகுந்தவராகவும் காணப்படுவார். ஆடை அணி வகைகளில் மேம்பாடு உடையவராகவும் வீடு நில வாகன யோகம் பெற்றவராகவும் உயர்கல்வி வாய்ப்பு உடையவராகவும் புத்திர புத்திரியால் தாழ்ச்சி அடைபவராகவும் இருப்பார். இப்பாத முதற் பகுதியில் பிறந்தவர் தாம்பத்திய வாழ்வில் மகிழ்ச்சி அடைபவராகவும் பிற்பகுதியில் பிறந்தவர் மனைவியுடன் சச்சரவு செய்பவராகவுமே காணப்படுவர். இந்த பாகத்தின் முதற் பாகத்தில் பிறந்தவர் கட்டிய மனைவியை வெறுத்து ஒதுக்கக்கூடியவராகவும் பிற்பகுதியில் பிறந்தவர் மனைவியோடு மனமொத்து வாழ்பவராகவும் தந்தையால் ஆதாயம் காணாதவராகவும் அரசியல் கட்சி தொடர்பால் அல்லல்களை அனுபவிப்பவராகவும் இருப்பார். இவர்கள் பொதுவாக எழுத்துத்துறை, செய்தித்துறை, நாட்டியம், வானொலி, தொலைக்காட்சி, போக்குவரத்து துறை என இந்த வகை வாணிப தொடர்பு கற்பிக்கும் துறை, நிர்வாக பொறுப்பு போன்ற வகையால் வாழ்வில் உயர்வடைவர். கணக்கு தொழிலும் இவர்களுக்கு உயர்வு தரும். திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களே, மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் உணர்ச்சி மிகுந்தவர்களாகவே காணப்படுவார். அற்ப காரியங்களுக்காகவும் கோபம் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெரிதாக கல்வி தகுதி இவர்களுக்கு இருக்காது. ஓரளவுக்கு கடுமையாக உழைக்கும் மன இயல்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு நல்ல மனைவி வந்து வாய்ப்பால் மனைவி காரணமாக இவருடைய வாழ்க்கை நிலை கெட்டு போகாமல் நிதானமாகவே இருக்கும். இராணுவம், காவல்துறை,
அல்லது பொறியியல் துறை ஆகியவற்றில் ஒன்று இவர்களது வாழ்க்கைக்கு ஆதாரமாக அமையும். திருவாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த அன்பர்களே, நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஞான மார்க்கத்தில் நாட்டமுடையவர்களாகவே இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கையிலும் உலகிலும் பற்றற்று இருப்பார்கள். மனம் லயித்து எந்த வேலையிலும் ஈடுபட மாட்டார்கள். பரம்பரை குடும்ப சொத்து காரணமாக ஓரளவுக்கு பசி பட்டினி இல்லாமல் வாழ்வார்கள். இப்பாத முற்பகுதியில் பிறந்தவர் உருக்காலை, மருத்துவம், நிலவளம், இராணுவம், வரி வசூல் போன்ற பணியால் சிறப்படைவர். பின்பாகத்தவர் நீதி நெறி, நிர்வாகம், அறநிலை, போதனை தொழில், பிரச்சாரம், சாஸ்திர தொடர்பு போன்ற பணிகளால் உயரடையர். மற்றும் கோயில் நிர்மாணம், விக்கிரக பிரதிஷ்டை, தெய்வ தொண்டு, சாஸ்திர சம்பிரதாய நிகழ்ச்சிகளை நிறைவேற்றல், பூர்வீக தொழில் போன்ற வகையாலும் சிலர் உயர்வு பெறலாம். இவர்களில் பலர் நெறி தவறி வீடு நில வாகன யோகங்களை அடைபவராகவும் தாயாரோடு ஒத்து வாழும் உத்தம குணம் படைத்தவராகவும் இருப்பார்கள். சுபம்.